Hello friends, welcome to Jora's Kitchen. So, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து vlog போடுறேன் and ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்ச நாள்ல வந்து நிறைய पर्सनल வேலை இருந்தது. அதனால எனக்கு அதுல கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருந்ததுனால எனக்கு YouTubeல வந்து ரொம்ப நேரம் செலவழிக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் ஒரு break எடுத்திருந்தேன். சரி நம்ம டைம் என்னோட மூட் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நான் வந்து வீடியோஸ் போட்டு ஸோ அதுக்கு மேலே என்னால் முடியல அதனால் நான் வந்து வீடியோஸ் போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கம்பேக் வீடியோவாக இன்றைக்கி வந்து நான் ஒரு சாக்லேட் சூப்பர் மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பட் இது வந்து கேக் மட்டும் சாக்லேட் கேக்காக இருக்கும் மேலே ஃப்ராஸ்டிங் வந்து நான் நார்மல் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு யூனிகார்ன் மாடல் கேக் தான் பண்ண போகிறேன் என் பொண்ணோட பர்த்டே நாளைக்கு ஸோ அவளுக்காக இன்றைக்கி அந்த கேக்கு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு இதோட பேஸ் கேக் வந்து நம்ம அதில் சொன்ன மாதிரி சூப்பர் மாய்ஸ்ட் கேக் சாக்லேட் கேக் ஸோ அதுக்கு எல்லாமே நான் ரெடியாக எடுத்து டின் கூட நான் லைன் அப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர்மெண்ட்டோட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும் எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ 2 6-inch pan வந்து நான் பட்டர் தடவிட்டு கொக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு கேக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கோங்க அவனும் நான் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன் அவனையும் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சிடலாம் இதை வந்து மைதா மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு சலிச்சிடலாம் இதை ஸோ எல்லாமே நான் சலிச்சிட்டேன் இப்போ ஒரு விஸ்கு வச்சு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க ஓகே இதோட வந்து சுகரையும் ஆட் பண்ணிடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு பர்த்டே நாளைக்கு பர்த்டே பர்த்டே சரி இப்போ இன்னொரு போலில் நம்ம வெட்டிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன் மீடியம் சைஸுக்கு நல்ல பெரிய முட்டையாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 2 எடுத்துக்கலாம் மூணு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ லைட்டாக அதை விஸ்க் பண்ணிக்கலாம் லைட்டாக முட்டை அடித்த பிறகு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நான் இது கூட வந்து பட்டர் மில்க் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது தயிர் ஓரளவுக்கு நார்மல் தயிரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இது கூட சேர்த்துருங்க இப்போது முட்டை பட்டர் மில்க் ரெண்டுமே வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இதில் வந்து ஆயில் இருக்குது ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லேசாக வார்மாக இருக்கணும் பட்டர் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா முட்டையை வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஆயிலை பட்டரை வந்து ஆட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் விஸ்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ் வந்து ஸ்க்ராம்பிள் மாதிரி ஆகிடும் குக் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ நான் ஆயில் விடும்போது கூட அப்படி தான் விட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும்
சோ நம்ம வெட் இன்கிரிடியன்ட்ஸ் பார்ஷியலா ரெடி ஆயிடுச்சு வெட் இன்கிரிடியன்ட்ஸோட ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்ல ஆட் பண்ண பிறகு லாஸ்டா காஃபி ஆட் பண்ணப் போறோம் நம்ம வெட் இன்கிரிடியன்ட்ஸோட நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிட்டே வரலாம் பெல்லா ஓரளவுக்கு mix ஆன பிறகு கடைசியா சாக்லேட் ஊத்திருங்க தண்ணி வந்து நல்ல சூடா தான் இருக்கணும் காபி வந்து நல்ல ஹாட்டா இருக்கணும் அப்பதான் அந்த சாக்லேட் வந்து எழுப்பி விடும் நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அப்பதான் ரொம்ப ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ஸ்டெப் ஓகே சோ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து panல ஊத்திடலாம் பேண்ட ஊத்திட்டேன் இது நல்லா ரெண்டு தடவை டாப் பண்ணிக்கங்க இந்த ஏர் பாக்கெட்ஸ்லாம் உடைஞ்சி கிடைக்கு நமக்கு இப்போ அவன் வந்து ரெடியா இருக்கு 180 டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன் இது வந்து நம்ம ஒரு 30 டு 35 மினிட்ஸ் இல்லனா 40 மினிட்ஸ் கூட ஆகும் இந்த கேக் பேக் ஆறது நான் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமிங் சொல்றேன் இப்போ இத நம்ம அவனுக்குள்ள வச்சிரலாம் சோ கேக் பேக் ஆகி கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு நான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் கேக் டின்ல வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட மறந்துட்டேன் ஸோ அதனால் ஒட்டிட்டு வரவே மாட்டேன்ருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வெளியில் எடுத்தேன் ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க பார்ச்மெண்ட் பேப்பர் கண்டிப்பாக போட்டுருங்க மேலாப்லேயே கொக்கோ பவுடர் போட்டதுனால நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட விட்டுட்டேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் போடுங்க ஸோ இன்னும் க்ளீனாக வரும் பட் தட்ஸ் ஓகே ஓரளவுக்கு ஒரு கேக்கை வந்து ஒரு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு ஒரு கேக் வந்து நல்லா வந்திருக்கு ஆனால் கேக்கோட டெக்ஸ்சர் வந்து செம்மையாக இருக்குது இது கொஞ்சம் மேலட்டும் இந்த மாதிரி குழியாக இருந்திருக்கு ஸோ அதை நான் இந்த கேக் டின்ல ஒட்டியிருந்த அந்த கேக் எடுத்து கொஞ்சம் மேலே போட்டு வச்சுருக்கேன் பட் தட்ஸ் ஓகே நம்ம எப்படியும் மேலே க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ண போகிறதுனால இது இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம அது மேலே கவர் அப் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இது நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளிங் ராப் போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் அதுக்கிடையில நம்ம வந்து க்ரீமை ரெடி பண்ணிடலாம் அது இந்த ஸ்டெப்பை நான் ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்படி ஃபர்ம் ஆயிடும் கேக்கு ஸோ அந்த க்ரம் கோட் வராமல் இருக்கும் நான் கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கல ஏன்னா நிறையா கேக் ரெசிபி நான் காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து 4 கலர்ஸ் பண்ணியிருக்கேன் ஆரஞ்ச் ரெட் இது வயலட் ப்ளூ அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணேன் ஸோ இந்த கலர் வந்துச்சு அப்புறம் வெறும் பிங்க்கு இது ப்ளூ ஓகே இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஃப்ராஸ்டிங் அந்த க்ரம் கோட் ரெடியான பிறகு நான் இது பைப்பிங் பேக்கில் போட்டு காமிக்கிறேன் பைப்பிங் பேக்கும் நான் ரெடியாக வச்சுருக்கேன் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு மூணு நாசல் வந்து மூணு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் ஒன்று முடித்த பிறகு தான் இதை கழட்டிட்டு இன்னொரு பைப்பிங் பேக்கில் போட்டு இன்னொரு கலர் பண்ணணும் ரெண்டு வந்து ஃப்ளார் நாசலுக்காக ரோஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து ஸ்டார்
கேக் முடிஞ்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து யூனிகார்னோட இயர்ஸும் அதோட ஹார்ன் இது வந்து என் ஹஸ்பண்டே வீட்டில் செஞ்சாங்க சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கிளிட்டர் பெயிண்ட் வச்சு ஹார்னும் இந்த இயர்ஸும் செஞ்சாங்க ஸோ கடையில் வந்து ரெடிமேடு இருக்கும் பட் என்னால் போய் வாங்க முடியல ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ண முடியல ஸோ இந்த இயர்ஸ் வந்து சில்வர் சார்ட் இருந்தது ஷிம்மரிங் சார்ட் அதில் யூஸ் பண்ணி பண்ணாங்க ஐ லேஷஸும் அவங்க சார்ட்லேயே பண்ணிட்டாங்க ஸோ நான் அது வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து வாட்டர் வச்சு இங்கே ஒட்டிடுவேன் ஸோ ஐ லேஷஸ் வந்து நான் அப்படியே ஒட்டுறேன் கேக் மேலே ஓகே சாப்பிடும் போது இதை எடுத்துருவோம் ஸோ நான் வந்து ஆக்சுவலி சாக்லேட்டில் தான் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்ஸ்டா ஸோ அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இதையும் சாட்லேயே பண்ணி இது பண்ணிடலாம் ஒட்டிடலாம் ஐ லேஷஸ் மட்டும்தானே அப்படின்னாங்க ஸோ நம்ம யூனிகார்ன் கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஓகே செம்மையா நான் வீட்டிலேயே பண்ண யூனிகார்ன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு ஹார் நல்லா பெருசாகவே வந்திருக்கு மேலே ஹார்னும் இயர்ஸ் அப்புறமா ஐலாஷஸ் வச்ச பிறகு தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூனிகார்ன் கேக் மாதிரி இருக்குது இந்த இன்க்ரீடியன்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நான் யூனிகார்ன் கேக் பண்ணேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவுட்புட் வந்தது ஒன்லி ஒன்லி திங் வந்து என்னென்னா இந்த மேலே இருந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இந்த க்ரீம் அந்த மேலே இருக்க அந்த டிசைனோட க்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு மற்றபடி ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி வித் அவுட்புட்